இறையேசில் பிரியமானவர்களே, திருவர்க்கை காலத்தில் மூன்றாம் ஞாயிறும் கௌதத்தி சண்டே அதாவது மகிழ்ச்சி ஞாயிறு என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக மகிழ்ச்சி என்பது அனைவராலும் கொடுக்க முடிகின்ற ஒரு கொடை. ஆனால் இன்று பல நபர்களால் கொடுக்க முடியாத நிலையில் இன்றைய சமுதாயத்தை நாம் காண்கின்றோம். இதனை மனதில் கொண்டு இறைவன் மற்றும் திருவர்க்கை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு நம்மை மகிழ்ச்சி ஞாயிற்குள் கொண்டு சென்று நாம் நமது மகிழ்ச்சியை கொடுப்பதில் சிறந்து விளங்க அழைக்கிறது. இன்றைய வாசகங்களும் இதைதான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மகிழ்ச்சி தான் நமது கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் மூச்சு. அதை சுவாசிக்கவும் பிறருக்கு அளிக்கவும் இறைவன் அழைக்கின்றார். மகிழ்ச்சி என்பது ஒரு கொடை. இக்கொடையானது இறைவன் மானிடருக்கு வாழ்வின் கொடையாக அளிக்கிறார். இந்த மகிழ்ச்சி நமக்கு அனைத்தையும் அளிப்பதில் மூலமாக இறைவன் அளிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நமக்கு நடுவில் வசிக்கின்றார். நமது பகைவர்களை அப்புறப்படுத்துகின்றார். ஆகவே நாம் பயப்படக்கூடாது. நாம் கொண்டாட வேண்டும், அக்களிக்க வேண்டும். நமக்கு மகிழ்ச்சி இறைவன் அளிக்கின்றார். இதுதான் நமக்காக அருளப்பட்ட வாழ்வு. நாம் மகிழ்ச்சியாக இருக்க அவர் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மகிழ்ச்சியில் நிறைந்து இருக்கின்ற உண்மை பகிர்வு. பகிர்தலில் மட்டுமே மகிழ்ச்சி வாழ்வு அடைகின்றது, உயிர் பெறுகின்றது. ஆக இன்றைய இரண்டாம் வாசகம் நமது மகிழ்ச்சியை இறைவனிடத்தில் வெளிப்படுத்தவும், இன்றைய தினச்செய்தி வாசகம் மனிதர்களிடத்தில் அதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. நன்றியோடு கூடிய இறைவனில் நாம் ஈடுபட வேண்டும். இறைவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் நாம் இறைவனிடத்தில் வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி. அதே போன்றுதான் மனிதர்களிடத்தில் நமது பகிர்தலின் மூலமாக நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகின்றார். நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று கேட்ட மக்களிடத்தில், உங்களிடத்தில் உள்ளவைகள் அனைத்தும், அதுவும் தேவைக்கு அப்பால் உள்ளதை பிறருக்கும் அழியுங்கள். மற்றவர்களை அக்கறையோடு அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமிருந்தும் மகிழ்ச்சியை அபகரிக்காதீர்கள். குற்றம் சுமத்தாதீர்கள். பிறரை மகிழ்வித்து பாருங்கள். இதுதான் நாம் மெசியாவை வரவேற்பதற்கான உண்மையான சிறந்த வழி. இதை பின்பற்றுவோர்தான் பேறு பெற்றவர்கள் என்று திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய வழிகளை அவர் இவ்வாறாக ஆயத்தப்படுத்துகின்றார். ஆனால் இந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது, நமது வாழ்வை பார்க்கின்ற பொழுது, நாம் மகிழ்ச்சியில் நம்மால் பிறருக்கு அளிக்க முடியும் என்று தெரிந்தும் அதை நாம் கொடுப்பதில்லை, கொடுக்க தயங்குகின்றோம். அந்த மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்வினுடைய அறையில் அடைத்து வைக்கிறோம். ஆகவே அந்த அறையில் பூட்டப்பட்ட அந்த மகிழ்ச்சிகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறைத்து வைத்த அந்த மகிழ்ச்சிகள் அரை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது ஒரு முழுமை அடையாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மகிழ்ச்சி அதில் முழுவதுமாக முழுமை அடைவதில்லை. மகிழ்ச்சி முழுமை அடைய வேண்டுமென்றால் அந்த வாழ்வினுடைய அறையிலிருந்து அது வெளிப்படுத்த வேண்டும். அந்த அறையிலிருந்து எடுத்து பிறருக்கு பகிர வேண்டும். நாம் சில வேளைகளில், பல வேளைகளில் பிறருடைய மகிழ்ச்சியை பறித்திருக்கின்றோம். பிறருக்கு மகிழ்ச்சியை அளிக்க மறுக்கின்றோம். நம்முடைய ஈகோ, பொறாமை, பழிவாங்குகின்ற எண்ணம், பேராசைகள், மன்னிப்பில்லாத வாழ்க்கை, சண்டைகள், சந்தேகங்கள், இவைகள் மூலமாக, இவைகளால் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக நமக்கு தோன்றி நம்முடைய மகிழ்ச்சியை பிறருக்கு அளிப்பதில் பெரும் பிரச்சனையாகவே இருக்கின்றது. இவைகளை தூக்கி போடுவோம். பிறர் மீது நாம் காட்டுகின்ற அன்பில்தான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆகவே பிறரை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை அரவணைப்போம், முடிந்த அளவுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம், நம்மில் உள்ள ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்வோம். அப்பொழுது செய்கையில் நமது அறையில் உள்ள மகிழ்ச்சிகள் வெளியில் கொணரப்படும். அதை அளிக்க முடியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நாம் வாழ முடியும். பிறருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். ஆகவே மகிழ்ச்சியை அளிப்போம். ஆண்டவரை ஆகவே தூய பவுலடிகள் கூறுவதைப் போன்று ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்றொரு வாக்குறுதிக்கிணங்க இந்த வாரம் முழுவதும்
மகிழ்ச்சியை நாம் நிலைப்போம், பிறருக்கு மகிழ்ச்சியை அளிப்போம், நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆமென்.